காலை நேரத்தில் ஆண்டவரோட சமூகத்தில் வந்து ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம் நம்ம ஒரு நம்ம கண்களை முடிஞ்ச பிப்போம் ஹலே லூ யா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரங்கத்தாவே ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் நீங்கப்பா பேசுகிற தேவன் நீங்கள் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்கள் சமூகத்தில் வந்து ஆராதிக்க கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட கர்த்தாவை வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நீர் பேசுவீராக இடைப்படுவீராக ஆண்டவரே தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல ஒரு விடுதலையும் ஆண்டவரே சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஹாலே லூயா அண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் மனுஷரோடு கூட இடைப்படுகிற தேவன் பேசுகிற தேவன் நன்றியோடு கூட துதி கண உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல ஆமேன் 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 ஹலே லூயா கத்த நல்லவர் இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம் ஹலே லூயா இன்றைக்கும் நம்ம எடுத்து வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனம் எரேமியாவின் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஓராம் வசனத்தை எடுத்து வாசிப்போம் எதிரே உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரங்கா அரணான வெண்கள் அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்த வசனாசிங்க நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார் ஹலே லூயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் தப்புவிக்கிற தேவன் ஹலே லூயா இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் இந்த நம்ம சம்பவத்தை முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அ யூதா ஜனங்க சிறையிருப்புக்கு பாபிலோன் சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்பாக கர்த்தர் இறமையாவோடு சில காரியங்களை பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா இந்த பதினஞ்சாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசேமும் சாமுவேலும் இனி வந்து இந்த ஜனத்துக்காக பரிந்து பேசுனா கூட இந்த ஜனத்தை நான் தப்புவிக்கவே மாட்டேன் ஏன்னா இவங்களோட பாவம் ரொம்ப அவ்வளோ பயங்கரமாக ஆயிடுச்சு விசேஷமாய் மனாசேங்கிறதான ராஜா ஜனங்களை பாவம் செய்ய தூண்டி நிமித்தமாய் மிகுந்த பொல்லாப்பு செய்தது நிமித்தமாயும் இந்த ஜனத்தை கம்ப்ளீட்டாக நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா கிட்ட ஆண்டோர் வார்த்தையை கொடுக்கிறார் இதை சொல்லிட்டு ஆண்டோர் சொன்னாரு யாருமே தப்ப போகிறதே கிடையாது சாவுக்கு தப்புறவன் பட்டயத்துக்கும் பட்டயத்துக்கு தப்புறவன் பஞ்சத்துக்கும் பஞ்சத்துக்கு தப்புறவன் சிறை சிறையீர்ப்புக்கும் கம்ப்ளீட்டாக நான் தேசத்தை என்ன பண்ண போகிறேன் நிர்மூலமாக்க போகிறேன் என்ற வார்த்தையை கத்தர் எரேமியாவுக்கும் கொடுக்குறார் இதை எரேமியா கேட்ட உடனே இது ஜனங்களுக்கான வார்த்தை தான் யூதா ஜனங்கள் முழு எருசிலேம் அதை சுற்றிலிருக்கிற ஜனங்களுக்கான வார்த்தை அவர்கள் செய்த பொள்ளாப்பு நிமித்தமாக தேவன் கொடுத்த ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தை இதை சொல்லப்போகிற எரேமியாவுக்கு இப்போ மனசில் என்ன வருது அப்படின்னா ஆண்டவரே ஜனங்களை நீங்கள் அழிச்சிருவீங்க அதுலேருந்து தப்ப மாட்டீங்க நியாயத்தீர்ப்பு நிச்சயம்னு சொல்லிட்டீங்க ஆனால் என்ன நீங்கள் நினைவு கூறுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் எரேமியா ஜபிக்கிறார் பாருங்க முழு தேசத்துக்கும் மனம் இறங்க மாட்டேன் நான் தேசத்தை முற்றிலுமா அழிப்பேன் ஒருத்தர் கூட எதுலேயுமே தப்ப போகிறதில்லன்னு சொன்ன தேவன் எரேமியா தேவனிடத்தில் ஜபித்த போது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எரேமியான் என்னிடத்துக்கு திரும்பினா என் வாய் போல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு வெண்கல அலங்கமாக்குவேன் நான் இருப்பேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேசமே அழிய போதுங்க ஆனா ஒரு நபர் தேவனிடத்துல திரும்பினா ஒரு நபர் கர்த்தரை நோக்கி ஜெபித்தா அந்த நபருக்காக கர்த்த தப்பு வைத்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹலே சொல்றாரு ஏன்னா இனி சந்திக்க போகிற காரியம் பெருசு இனி நிறைய பொல்லாப்பு வரப்போகுது பிரச்சனை வரப்போது தேசம் அழிக்கப்பட போகுது எதிராளி வரப்போறாங்க பாபிலோன் ராஜா வரப்போறாரு இது எல்லாம் இறைமையாவுக்கு தெரியும் ஆண்டவ சொல்றாரு அந்த சூழ்நிலை எல்லாம் நான் உனக்கு வெண்கல் அலங்கமா இருப்பேன் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே கர்த்தர் ஒரு நபரை கூட தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முழு தேசத்தையும் தப்புவிக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எங்கெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் தப்புவிக்க வைக்க போதுமானவராக இருக்கிறார் ஹலே லூயா எல்லாரையும் கர்த்தர் தப்பு வைக்கிறது இல்லை ஒரு சில எல்லாரும் நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக இருந்தால் கூட எல்லாரையும் கர்த்தர் தப்பு வைக்கிறது அப்போ தேவன் நம்மளை தப்பு வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்ங்கிற ஒரு மூணு காரியத்தை நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம் நாம் எடுத்து வாசிப்போம் முதலாவது சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை எடுத்து வாசிப்போம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை எடுத்து வாசிப்போம் அவர் விசாலமான என்னை கொண்டு வந்து இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் இருந்தபடியால் என்னை தப்பு வைத்தார் முதலாவது கர்த்தர் நம்மள தப்பு வைக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும் நம்ம தேவரத்துல அன்பு கூறுவேன்னு சொல்லலாம் நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லலாம் அது நம்ம சைட்ல இருந்து நம்ம வெளிப்படுத்துகிற காரியம் ஆனா கர்த்தர் உங்களை தப்பு வைக்கணும்னா யார் நம்மள நேசிக்கணும் கர்த்தர் நம்மள நேசிக்கணும் தேவன் நம்ம மேலே பிரியமா இருக்கணும் தேவன் மேல் அன்பு கூறுகணும் நம்ம மாத்திரம் அன்பு கூறுகிறதுனால கிடையாது தேவனும் நம் மீது பிரியமாக இருக்கணும் கத்தர் பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நீதிமொழிகள் பதினொன்று இருபதில் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்தார் கத்தருக்கு பிரியம் உத்தமமாக உண்மையா தேவனுக்கு பிரியமா நம்ம இருக்கும்போது கத்தர் நம்ம மேலே பிரியப்படுகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராவது வசனம் தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாக இருக்கிறார் யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் உத்தமமா நடக்கும் போது கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் அப்படி கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பார் நம்ம தப்பு வைப்பதற்கு மூணு காரியம் பார்க்க போறோம் முதலாவது காரியம் தேவன் என் மேல் பிரியமா இருக்க வேண்டும் தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம உத்தமமா இருக்கணும் ரெண்டாவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இப்படி இருந்த ஒரு நபர் கர்த்தர் இவன் இறுதியத்துக்கு ரொம்ப ஏற்றவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் யார சொன்னாரு தாவீத சொன்னாரு அவர் ரொம்ப ரொம்ப ஒரு நபரை இவன் இவன் எனக்கு பிரியமானவன் சொல்றாருக்கு ஏற்ற ஒரு மனிதன் சொல்லிட்டு தாவீதை கத்தர் சொல்லுகிறார் தாவித அவர் தாங்க பண்ணுறாரு அடிக்கடி ஒரு சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உமக்கு பிரியமானது நான் செய்யணும்ப்பா உமக்கு பிரியமான நடக்கணும்ப்பா உமக்கு பிரியமானது எனக்கு போதை தருளுங்க தாவீதரோட வாஞ்ச இவர் கத்தரை நேசிக்கிறது மாத்திரமல்ல என் தேவனும் என் மேல் பிரியமாக இருக்க வேண்டும் என்று தாவிது வாஞ்சை திருந்தான் அந்த வாஞ்சை கத்தை நிறைவேற்றினார் தாவிது மேலே யார் பிரியமாக இருந்தது கர்த்தர் பிரியமா இருந்தார் நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருக்கணும் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ இன்னைக்கு இவங்க பிரியமா இல்லை கணவன் பிரியமா இல்ல மனைவி பிரியமா இல்லைன்னு நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் நம்ம மேல யார் பிரியமா இருக்கணும் கர்த்தர் பிரியமா இருக்கணும் தாவீது மேல கர்த்தர் பிரியமா இருந்தார் என்ன நடந்தது எடுத்து வாசிங்க ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் நமக்கு தெரிந்த சம்பவம் தான் நம்ம எல்லோரும் சண்டே ஸ்கூல்ல சொல்லுவோம் தாவீது ஒரு வாட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு என்ன வந்தது கரடி வந்துச்சு வாயை கிழிச்சாரு சிங்கம் வந்துச்சு வாயை கிழிச்சாரு ஆடை தப்பு வச்சாரு இப்படிங்கிற காரியத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் பாருங்க இதெல்லாம் தாவீது செஞ்சாலும் தாவீது அவருடைய லைஃப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் முப்பத்தி ஏழாவது வசனத்தை எடுத்து வாசிங்க பின்னும் தாவீது பின்னும் தாவீது இதெல்லாம் இந்த சம்பவம் உண்மைதான் நடந்துச்சுதான் சிங்கம் வந்துச்சுதான் கரடி வந்துச்சுதான் அது வாயை கிழிச்சார் தான் ஆட்டுக்குட்டியை தப்பு வச்சாரு தான் ஆனா தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்த தப்புவித்த கடைய கைக்கும் தப்புவிப்பார் என்ற பெனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் பிரியமா இருக்கிறவர்கள சிங்கம் கரடி எந்த துஷ்ட மிருகங்கள் வந்தாலும் இல்லை அது மாதிரி எந்த காரியங்கள் நேர்ந்தாலும் கர்த்தர் தப்புவிப்பார் அது மாத்திரமல்ல இனியும் நீங்கள் சந்திக்க போகிற எல்லா சவால்களையும் கர்த்தர் உங்களை தப்பு வைக்க போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹா லேலூயா நாவே இது சொல்றாரு பா இது வரைக்கும் கர்த்தர் என்னை தப்புவிச்சாரு என்னுடைய பலன்னு சொல்லல என்னுடைய சாமர்த்தியம் நான் திறமையான மெய்ப்பன்னு சொல்லல அந்த சிங்கத்தோ கரடிக்கு வாய்க்கு கர்த்தர் என்னை தப்புவிச்சார் அவர் இனிமேலும் இந்த பெலிசன் இடத்துலேருந்து என்னை தப்புவிப்பார் என்று சொன்னார் ஹா லேலுயா தப்பு வைக்கிறார் அப்படின்னா நம்ம நினைக்கிற விதமாக கர்த்தர் நம்மை தப்பு வைக்கவே மாட்டாருங்க பெலிஸ்தர் இடத்துலேருந்து தப்பு வைப்பார்னு இவர் சொல்லிட்டாரு ஆனால் எப்படி தப்பு வச்சா தெரியுமா கோலியா தாங்க பெரிய பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நிற்கிறாரு ஆனால் கர்த்தர் தாவீதை பட்டயமும் இல்லை ஈட்டியும் இல்லை ஆனால் தம்முடைய பிள்ளையை கர்த்தர் தப்பு வைத்தார் எத்தனை பேர் ஹாலே லூயா ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க ஒரு காரியத்தில் இப்படி தான் நடக்கணும் இந்த இடம் வாங்க இவ்வளோ பணம் தான் வேணும் இந்த காரியம் செய் இந்த இந்த மாதிரி தான் நடக்கணும் நம்ம ஒரு காரியம் யூகிச்சு வச்சிருப்போம் ஆனால் கர்த்தர் ஒருவரை தப்பு தப்புவிப்பார் என்றால் அதுக்கு பட்டயம் தேவை இல்லை ஈட்டி தேவை இல்லை என்னென்ன காரியங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இல்லாமலே கர்த்தர் நம்மளை தப்பு விக்க போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலே லூயா எடுத்து வாசிங்க பதினே நாற்பத்தி ஏழாவது வசனம் மதிய அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல ஆனாலும் யுத்தம் கர்த்தருடையது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் செய்கிற யுத்தத்துக்கு பட்டயம் வேணாம் அவர் செய்கிற யுத்தத்துக்கு ஈட்டி வேணாம் அவர் உங்களை தப்பு வைக்கிறதுக்கு எந்த ஒரு பணமும் வேணாம் கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கார் காரங்களை உயர்த்தி ஆண்டரமாக அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தேவனுக்கு பிரியமாய் நம்ம இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததுனால தாவிது தேவனுக்கு பிரியமானவனா இருந்தபடினால இதுவரைக்கும் பல துஷ்ட மிருகங்களின் கையிலிருந்து கர்த்தர் தப்பு இனிமேலும் அவர் சந்திக்க போகிற காரியங்களை தப்பு வைப்பார் என்று சொல்லி எதிர்கொண்ட போது ஒரு பெரிய விடுதலையும் வெற்றியும் கர்த்தர் கொடுத்தார் ஹலே இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவனுக்கு விரும்புகிற ஒரு நபராய் நம்ம வாழ்வோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எதிர்கொள்ளுகிற எல்லா சவால்களையும் போராட்டங்களையும் கர்த்தர் பட்டயம் இல்லாமல் ஈட்டி இல்லாமல் கர்த்தரே யுத்தத்தை செய்து ஒரு விடுதலை நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கார் கரங்களை உயர்த்தி ஆண்டரை மகிமைப்படுத்தும் ஹாலே லூயா அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன தாவிது போல என்ன பிரியமா இருந்தாலும் தாவி அப்பப்போ எழுதுறாரு ஆண்டவரே உமக்கு பிரியமானதை எனக்கு போதி தரலும் நூற்றி நாற்பத்தி மூணாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தில் சொல்கிறார் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி கர்த்தருக்கு நம்ம ரொம்ப இஷ்டம் நம்மளே நினச்சிட்டு இருக்கக்கூடாது அண்டவரே உங்களுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யணும் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுதுதான் அவர் நம்ம பிரியமாக இருப்பார் ஹா லூயா அப்ப தேவனுக்கு பிரியமான காரியம் என்னன்னு அனுதினமும் நம்ம கேட்டு கேட்டு ஆண்டோட சமூகத்தில் நம்ம சரி செய்து கர்த்தர் போது மேல் பிரியமாக இருப்பார் அவர் பிரியமாக இருக்கிறவர்களை கர்த்தர் தப்புவிப்பார் ஹா லே லூயா இரண்டாவது காரியம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை எடுத்து வாசிப்போம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கணப்படுத்துவேன் எண்பத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனத்தையும் வாசிச்சிருங்க எண்பத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் முதலாவது பார்த்தோம் கத்தருக்கு பிரியமாணவர்களை கற்றுத் தப்புவிக்கிறார் ரெண்டாவது காரியம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கற்றுத் தப்புவிக்கிறார் ஹலோ லூயா ஒருத்தவங்களை கூப்பிடணும் கூப்பிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த தப்பு வைக்க முடியும் அதுல இருந்து நம்ம உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் கூப்பிடாமலே கத்த நமக்கு உதவி செய்வார் நிறைய நேரத்துல நம்ம அமைதியா இருக்கிறோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரிய என் பிள்ளை ஆபத்துல நெருக்கத்துல கஷ்டத்துல இந்த பலவீனத்துல என்னை நோக்கி கூப்பிடணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஏன்னா கூப்பிடுகிறவர்களுக்கு வசனம் சொல்லுவது மறு உத்தரவு கொடுக்கிறாராம் ஒரு குழந்தைக்கு அம்மானு கூப்பிடுச்சு நம்ம என்னன்னு கேட்குறோம் ஒருத்தங்க யாராவது எங்கன்னா சேரன்னா நம்ம உடனே திரும்பி பார்க்குறோம் அப்ப மற்ற மனுஷருடைய கூப்பிடுதலுக்கு பதில் நாம நம்ம தேவன் உடனடியாக அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹாலே லூயா ஆண்டவர் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் எப்போ வேணா கூப்பிடலாமா எப்படி வேணா கூப்பிடலாமான்னு கிடையாது ஆண்டவர் சொல்கிறார் நீதிமான் கூப்பிடும்போது முப்பத்தி நாலாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் பதினேழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உப உபத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் ஹலே தேவனுக்கு பிரியமான ஒரு நபராய் இருந்து கத்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது கத்தை நம்ம கூப்பிடுதலை என்ன பண்றாரு உடனடியாய் கேட்கிற தேவனாய் இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்துல நாற்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்துல பார்ப்போம் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு கூப்பிடுதலை கேட்குறாரு அவசரப்படக்கூடாது கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன அவ்வளோ தானே சொல்லக்கூடாது ஆண்டவரை கூப்பிடுறோம் எப்படி கூப்பிட்னோ பொறுமையாய் காத்திருந்து கூப்பிட வேண்டும் அடுத்தது உண்மையாய் நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாவது வருஷத்தில் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்ப நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்குறாரு பொறுமையாய் காத்திருந்து கூப்பிடுதும்போது கர்த்தர் கேட்குறாரு உண்மையாய் தேவனை கூப்பிடும் போது கர்த்தர் கேட்குற அர்ஹாலே லூயா இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களா இல்லை இன்னும் உங்கள் பிரச்சனையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாம இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு நீ கூப்பிடு உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அர்ஹாலே லூயா ஆண்டவர் நோக்கி உடனே கூப்பிட்ருவா அதுக்கு தாமதமே பண்ணவே கூடாது ஒருக்கா ஒரு இதுனா ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா யாரை உடனே கூப்பிட்ருவாங்க போலீஸ்க்கு உடனே தாமதமே இல்லாமல் கூப்பிடுவாங்க ஆனால் அதை விட துரிதமாய் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹாலே லூயா தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தானியலை குறித்ததான ஒரு ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தானியலை குற்றம் சுமத்தும்படிக்காக தானியலுக்கு விரோதமாய் செயல்படுத்தும்படிக்காக சில மனிதர்கள் எழும்பி அவன் மேல் குற்றம் சுமத்துவதற்காக பார்த்துட்டு இருந்தாங்க எந்த காரியமும் குற்றம் சுமத்துறதுக்கு இல்லை அப்போ அவங்க திட்டமிட்ட காரியம் தானியல் ஒரு ஜபிக்கிற நபர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர் தேவனை நோக்கி ஜபிக்கிறவர் என்பதை அறிந்து அதுக்கு விரோதமாகவே அவங்க காரியங்களே செயல்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜபிக்கிறவர்களை சிங்கக்கெபியில் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்டது தானியல் அதில் என்ன பண்ணார் கரெக்டாக அந்த காரியத்தில் தானியல் அவங்க ராஜா நடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வாசிங்க பதினாலாம் அதிகாரம் வாசிங்க பதினாலாம் வசனம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது என்ன வார்த்தை அப்படின்னா தானியல் ஜெபிக்கிறான் ஜெபிக்கிறான் அந்த நபரை சிங்ககேபியில் போடணும் அப்படின்னு ஒரு கூட்டத்தார் வந்து சொல்லும்பொழுது இந்த வார்த்தையை ராஜா கேட்டு மிகவும் சஞ்சலப்பட்டாராம் ஏன்னால் அவருக்கு தெரியும் ஜெபிக்கிறது தான் ஒரு நல்ல ஆண்டை நோக்கி ஜெபிக்கிறது ஒரு நல்ல குணம் அந்த தானியல் ஒரு நல்ல ஒரு மனிதர் என்பது ராஜாவுக்கு தெரியும் ஆனாலும் கட்டளை பிறப்பித்தது நிமித்தமாக அங்கே பார்த்தீங்கன்னா தானியலே காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் வசம் என்ன சொல்லுது தெரியுமாங்க ஒரு ராஜா ஒரு மனுஷன் அவன் ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக சாயங்காலம் வரைக்கும் பிரயாசப்பட்டாராம் எப்படியாவது இவனை வந்து தப்பு வச்சிடணும் எப்படியாவது சிக்கேப்பிலேருந்து இவனை மீட்டு கொள்ளணும் எப்படியாவது தண்டனைக்கு இவனை தப்பு வைத்துணும் தப்பு வைக்க முடிஞ்சிச்சா முடியல நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த மனுஷரும் நம்மளை தப்பு வைக்கவே முடியாது எந்த டாக்டர்ஸும் நம்மளை தப்பு வைக்கவே முடியாது எந்த மனிதருடைய கையும் நம்மளை தப்புவிக்கவே நம்மளை தப்புவிப்பவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே கரங்களை கரங்கலை சொல்லுவோம் ராஜாவே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரயாசப்படுறாரு யாரை காப்பாற்ற முடியல தானியலுக்கு அப்போ அவன் குற்றவாளி இல்லை அவன் வந்து பெரிய கொலை பாதகன் அல்ல ஆனாலும் தப்புவிக்கவே முடியல நல்லா தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ வாய்ப்பு எவ்வளோ திறமை எவ்வளோ காரியம் இருந்தாலும் மனுஷரால் உங்களை சில சூழ்நிலையில் தப்பு வைக்கவே முடியாது ஆனால் கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பார் என்ன சொல்கிறார் தெரியுமா இவ்வளோ பிரயாசப்பட்ட ராஜா அடுத்து பதினாறாவது வசனத்தை சொல்கிறாரு அவர் பிரயாசம்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ ராஜா தானியலை நோக்கி என்ன சொல்கிறாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் ஹாலே நான் தப்பு வைக்க முடியலப்பா எவ்வளோ அதிகாரம் இருக்கு எவ்வளோ பவர் இருக்கு எவ்வளோ அதாரிட்டி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் என்னால் முடியலை உன் தேவன் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு விக்க வல்லமை உள்ளவரா இருக்கிற ஹாலேலுயா நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு விப்பார் அவரை நோக்கி கூப்பிட்டுட்டு இருக்கப்பறம் அந்த தேவன் உன்னை தப்பு விப்பார் என்று யார் சொன்னா ராஜா சொல்லுகிறார் ஹாலே லூயா இந்த காலை நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளை தப்பு விக்கிற தேவன் மனுஷரோ மற்ற காரியங்களோ பணமோ செல்வமோ பொருளோ திறமையோ தாளந்தோ அல்ல நம்மளை தப்பு விற்கிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே கரங்களை உயர்த்தி ஆண்டு மயங்கப்படுத்தும் ஹாலே லூயா தப்பு விச்சாரா ராஜாவே கேட்குறா ரெண்டு வருஷம் தள்ளி ஆண்டு ராஜா அடுத்த நாள் காலையில வந்து கேட்கிறா தப்பு விச்சாரா உண்யா சொல்லிட்டீங்களே கண்டிப்பாக ஆண்டவர் தப்புவிப்பார் ஹலே லூயா அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவைகள் ஒரு போவதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை ஹலே லூயா அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டுட்டு இருக்கீங்களே ஆண்டவரே இந்த கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்யுங்க இந்த இக்கட்டில் எனக்கு உதவி செய்யுங்க இந்த பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யுங்க இந்த ஆபத்தில் எனக்கு உதவி செய்யுங்க அவரை நோக்கி கூப்பிடுகிற உன்னை கர்த்தர் நிச்சயம் தப்புவிப்பார் அதில் மாற்றமே கிடையாது ஹலே லூயா சிங்க கெபிக்குள்ளே கூட நீ இருக்கலாம் அங்கேருந்து கூப்பிட்டீங்கன்னா கூட கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற ஹலே லூயா சிங்கக்கபிலிருந்தே ஒருத்தரை தப்பு வைக்க முடியும்னா நீங்களும் நானும் போய் கொண்டிருக்கிற பிரச்சனையில் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை தப்புவிக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா கரங்களை ஒருத்தி தேவனை மங்கியப்படுத்தும் ஹலே லூயா நம் தேவன் நம்மளை தப்பு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் ஹலே லூயா வாய் மூடிட்டே இருக்க கூடாது பிரச்சனையில் இவங்களை அவங்கள நோக்கி கூப்பிடவே கூடாது தேவனை நோக்கி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு உன் நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்கிறாரு அந்த தேவனை நோக்கி அவர் எப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கார் நீங்க கூப்பிடு

எப்படி தப்பு எப்படி வேணாம் கத்தர் தான் உனக்காக தூதர்களை கூட அனுப்புவார் உங்களுக்காக அவர் செய்ய அசாதாரணமான கிரியைகளை கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஹாலேலோ எதுக்கு என் மக என்னை நோக்கி கூப்பிடும்போது அவங்களை தப்புவிப்பதற்காக வைப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த காலை நேரத்திலையும் கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் இப்படிப்பட்ட விடுதலையை இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹாலேலோயா அடுத்து மூன்றாவது காரியம் நம்ம எடுத்து வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கிறோன்னா மூணு காரியம் பார்க்குறோம் ஒன்று கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருக்கணும் ரெண்டாவது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் மூணாவது நாம் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் அதை சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணணும் கர்த்தரை நம்பி இருக்கணும் அப்ப கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பார் ஹாலேலூயா கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களே கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார் லூயா எரேமியாவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏழாம் வசனம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் வாசிங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ரொம்ப தெளிவா இங்க ரெண்டு நம்பிக்கை நமக்கு வரும் ஒண்ணு கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னொன்று கர்த்தரை விட்டுட்டு மற்ற காரியங்கள் மனுஷர் மேல சில நேரத்தில் செல்வம் பணம் வேலை திறமை தாளந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சில நம்பிக்கைகள் ரெண்டே விதமான நம்பிக்கை ஆனால் ஆண்டு என்ன சொல்றாரு அந்த நம்பிக்கை உலக நம்பிக்கையே நம்ம கொண்டு இருந்தோம்னா முடிவு கண்டிப்பா ஏமாற்றமோ அதில் ஒரு அவமானமோ அதில் நீங்க சாபமும் வரும்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனும் பாக்கியவான் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதே இல்லை கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோது கை கைவிடவே மாட்டார் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களே அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது ஹலே லூயா அப்போ இந்த காலை நேரத்தில் நம் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் கர்த்தர் மேலே இருக்கணும் ஒரு அழகான ஒரு காரியம் பார்த்தீங்க ஒன் ரெண்டு கொருந்தியர் ஒன்ப ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் ரெண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் நாங்கள் எங்கள் மேல் இராமல் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தின் இன்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்போதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற காரியம் என்ன சொல்றார் அப்படின்னா அவர் இருக்கிற சூழ்நிலை எழுதுறாரு என்ன எழுதுறாரு மரணம் வரும்னு நிச்சயமா நம்பிட்டு இருந்தோம் கன்ஃபார்மா டெத்து அப்படின்னு நம்பிட்டு இருந்த சூழ்நிலை வேத பண்டிதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன்னா சில இடங்கள்ல அவர் துஷ்ட மிருகத்தை சந்திக்கிறாரு சில இடங்கள்ல அவர் அடி உதவி வாங்குற தண்டனை வாங்குறாரு சில இடத்துல நியாய ரோம அரசாங்கத்தால சில காரியங்கள் அடி வாங்குறாரு ஜனங்களால் கல்லேறியப்படுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் பலவீனம் இப்படி எந்த காரியமோ ஆனால் ஒரு வாழ்க்கையில ஒரு காரியம் ஒரு சூழ்நிலை வருது என்ன வருதுன்னா இப்போ நம்ம மறுச்சிருவோம் அப்படிங்கிற சூழ்நிலை நிச்சயமா மறுச்சிருவோம் அப்படிங்கிற சூழ்நிலையை அவர் ஒரு நாள் ஃபேஸ் பண்றாரு இந்த சூழ்நிலை நிறைய பேருக்குள்ள இருக்கும் கடந்த நாட்களோ சிஸ்டர் சாட்டி சொல்லும்போது கூட சொன்னாங்க இந்த வாரம் நான் மறிச்சிருவேன்னு நினைச்சேன் அவ்வளோ பலவீனம் அவ்வளோ போராட்டம் இது சரீரத்தில் மாத்திரம் இல்லைங்க சில சூழ்நிலைகளில் நமக்கு டெத்து எக்ஸ்ட்ரீமாக நம்ம மனுஷனால் கணிக்கப்படுகிற ஒரு எக்ஸ்ட்ரீம் எது சொல்லுவோம் டெத்து தான் அதுதான் இவ்வளோ இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாதுன்னு நினைப்போம் அந்த மாதிரி சூழ்நிலை கன்ஃபார்மாக நிச்சயமாக நான் இந்த நாளில் மறிச்சிருவேன்னு யார் நினச்சாமா பவுல் நினைத்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட மறிக்கும் தருவாயில் இருக்கிற என்ன மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க இருக்கிற அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஹாலே லூயா இன்னைக்கு சில வேலைகள்ல இவ்வளவுதான் டெட் சுச்சுவேஷன் இல்ல சில உங்க தொழில சில நேரம் நஷ்டம் இதுல நம்ம தப்பிக்கவே முடியாது இந்த பிரச்சனையில இருந்து வழியே கிடையாது இந்த போராட்டத்திலிருந்து நம்ம விடுவிக்கவே பட முடியாது இந்த பலவீனத்துல நம்ம வாழ்க்கை மறிச்சிருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இந்த கால நேரத்தில் ஆண்டு சொல்றாரு அப்படிப்பட்ட மரண தருவாயில் இருக்கிற உங்களை உயிர்ப்பி முடிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹாலே லூயா கன்ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க இந்த வியாபாரம் அவ்வளோதான் இந்த தொழில் அவ்வளோதான் நம்ம எதிர்காலம் அவ்வளோதான் நம்ம குடும்பம் அவ்வளோதான் நம்ம பிள்ளைங்க அவ்வளோதான் நம்ம சரீரம் அவ்வளோதான் இதெல்லாம் செத்து போச்சு அவ்வளோதான் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ஆண்டோ சொல்கிறாருப்பா அதை உயிர்ப்பிக்க தான் நான் இருக்கிறேன் ஹாலே லூயா ஒரு முடிவை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க தெரியுமா அந்த முடிவில் இருந்து புதிய ஆரம்பத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனை நாம் நம்பி இருக்க வேண்டும் அவரே துவக்கமும் அவரே முடிவு எதை நீங்கள் முடிவு நினச்சிக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் துவக்கத்தை கொடுப்பார் எதை முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு முடிவை கொடுப்பார் அவரே துவக்கமும் முடிவும் ஆகிய தேவை நாம் நம்பியிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் மரணத்தின் நின்று உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனை நம்பியிருக்கிறோம் பவுல் சொல்கிறாரு மரணம் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துன்னு பார்த்துட்டு இருந்தேன் நான் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே மரணம் வந்தால் கூட மரணத்திலேருந்து உயிர்ப்பிக்கிற தேவனை தானே நம்பியிருக்கிறேன் எனக்கு ஏன் கவலை வேணும் எனக்கு ஏன் பயம் வேணும் நான் மறிச்சா கூட உயிர்ப்பித்துருவாரு அப்படிப்பட்ட தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து நம்ம ரொம்ப சோர்ந்து போகவே கூடாது சொல்லுங்க உங்க பிரச்சனைக்கும் மேலாய் கர்த்தர் ஆளுகை செய்கிறவர் ஹலே அடுத்த வசனத்தில் பத்தாவது சொல்றாரு அப்படிப்பட்ட மரணத்தின் இன்றும் அவர் எங்களை தப்பு வித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பு வைப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க உங்க கடந்த கால இப்போ அப்படியே கொஞ்சம் சாட்சி சொல்லுங்க அப்படின்னா நல்லா யோசித்து கர்த்தர் தப்பு வச்ச காரியத்தை ரொம்ப தைரியமா சொல்லுவோம் அந்த பிரச்சனை அந்த மரண தருவாயி அந்த நெருக்கம் அந்த கடன் பிரச்சனை அந்த ஆபத்து இதெல்லாம் கத்தனை எங்களுக்கு தப்பு விச்சாருன்னு ரொம்ப தைரியமாக சொல்லுவோம் ஆனால் இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன சொல்லுவோம் இப்பயும் ஒரு பிரச்சனை தான் கற்று தப்பு விப்பாரான்னு தெரில அப்படின்னு சந்தேகமாக சொல்லுவோம் இல்லையா நீ சந்தித்த பிரச்சனையிலேருந்து கத்த தப்பு வித்தது தைரியமாக சொல்லுவோம் இப்போ நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பிரச்சினைகளை கத்த தப்பு விப்பாரா இல்லையான்னு நம்ம ஒரே குழப்பத்தோடு சொல்லுவோம் ஆனால் ஆண்டவ என்ன சொல்ல தெரியுமா நீ சந்திக்கவே இல்லை இன்னும் அந்த பிரச்சனையில இருந்து கூட உன்னை நான் தப்பு விக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன்னு என்று ஆண்டவை சொல்லுகிறான் தப்பு வித்தா தப்பு வீக்கிறார் தப்பு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லே லூயா கர்த்தர் பாருங்க நீங்கள் பார்த்த பிரச்சனை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனை நீங்கள் பெருசாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னே உனக்கு தெரியல அந்த பிரச்சனையிலேருந்து கூட நான் இப்போ உனக்கு தப்பு வச்சிருவேன் ஆண்டவர் சொல்ற எவ்வளோ கேரண்டி கொடுக்குறாரு எவ்வளோ கா உறுதியாக சொல்கிறாரு அந்த உறுதியாய் சொல்லுகிற தேவனை நான் நம்பும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பாருங்க அவர் நம்பிக்கையாக சொல்கிறாரு கவலைப்படாத இனிமேலும் உன்னை தப்பு வைப்பேன் என்று சொல்லுகிற தேவனை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமா கர்த்தர் தப்பு வைப்பாரா தப்பு வைக்க மாட்டாரா தப்புவிப்பார் அவர் காலத்துக்கு மேற்பட்டவர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்லாம் ஆண்டவர் கிடையவே கிடையாது அடுத்த என்ன நடக்கும்போது நமக்கு தெரியாது ஆனால் எல்லா காலத்திற்கும் மேலாக கத்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போது அதுல இருந்து என் மகளை தப்பு வைக்கணும் ஆண்டோர் ரெடியா இருக்காரு அவரை நோக்கி கூப்பிட்டினா போது ஆண்டவர் தப்பு வச்சிருவாரு இப்ப நீ சந்திக்கிற பிரச்சனைல உனக்கு வழி தெரியாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் நீ தப்பிக்கொள்ளுகிற வழியை உனக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த தேவனை நீங்க நம்புங்க கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார் ஹாலே லுயா அவரை நம்புறதுல சந்தேகமே படவே கூடாது கர்த்தரை நம்புகிறதுல ஒரு சதவீதம் கூட சந்தேகம் அவர் சந்தேகமா சொல்றாரா அவர் சந்தேகத்தோட சொல்ற உன் தப்பு வச்சா தப்பு வைப்பேன்னு சொல்றாரா உன்னை தப்பு வைப்பேன் இப்பயும் தப்பு வைப்பேன் அப்புறமும் தப்பு வைப்பேன்றாரு அவ்வளோ உறுதியாய் சொல்லுகிற தேவனை நாமும் உறுதியாய் நம்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஹலேலு கரங்களை உயர் தாண்டர் மங்கப்படுத்துங்க என்ன பிரச்சனை மரணம் போல வந்தாலும் ஏசப்பா நீங்க தப்பு வச்சிங்க தப்பு விற்கிறீங்க இனிமேலும் தப்பு விப்பார் தப்பு வித்தார் சொல்லுங்க தப்பு வித்தார் தப்பு விக்கிறார் அவர் தப்பு வைப்பார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டரை மங்கப்படுத்தும் ஹாலே அவர் தப்பு விக்கிற தேவன் எல்லா காலத்துக்கும் மேற்பட்டு

எல்லா சூழ்நிலைக்கும் மேல எவ்வளவு கடினமான மோசமான மரணம் போல சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் தப்புவிப்பார் எந்த காலத்திற்கும் கர்த்தர் மேற்பட்டவர் எல்லா காலத்திலும் நம்மளை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் மூன்று காரியம் பார்த்தோம் தேவன் தப்புவிக்க நம்ம கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் கர்த்தரை நம்ம நம்பி இருக்கணும் இந்த மூணு காரியமும் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை தப்பு தேவனாக இருக்கிறார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எதுலாம் தப்புவிப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார் அழிவுக்கு தப்பு விற்கிறார் கன்னிக்கு தப்பு விற்கிறார் கொள்ளைக்கு தப்பு விற்கிறார் அக்கிரமக்காரருக்கு தப்பு விற்கிறார் துன்மார்க்கர் கொடுமை இன்னும் பார்த்தீங்கன்னா நியாயக்கேடுகளுக்கு கற்ற தப்பு விற்கிறார் நூற்றி பதினாறு எட்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நூத்தி பதினாறு எட்டு நாத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை தப்பு தப்புவிக்கிற தேவன் ஹலே எதுலாம் தப்பு வைக்கிறாரு ஒருவேளை அநியாயமா உங்களுக்கு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா ஆண்டோ சொல்றாரு நியாய கேடுகளுக்கு உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் நமக்கு விரோதமா சில பொல்லாப்பான மனிதர்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறீங்களா இருக்கிறாங்களா ஆண்டவர் சொல்றாரு துன்மார்க்கரின் கைக்கும் பொல்லாங்கு செய்கிறவள கைக்கும் உன்னை தப்பு விக்கிறேன் என்று ஆண்டோ சொல்லுகிறார் கொள்ளை நோய் பலவீனம் சரீரம் வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ஆண்டவர் சொல்றாரு உன் பெலவீனத்துல கொல்லை நோயிலிருந்து உன்னை தப்பு விப்பேன் கண்ணி நம்மடைய கண்ணுக்கு தெரியாத ஆபத்து கூட வரலாம் அதிலிருந்தும் உன்னை தப்பு விப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாள் இந்த வசனத்துல பாருங்க ஆத்துமாவை மரணத்துக்கும் கண்ணீரை கண்களை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் தப்பு விக்கிற தேவை இதை விட வேற என்ன வேணும் ஹாலே லுயா உன் கண்ணில் கண்ணீரே வராம கருத்த தப்பு விப்பேன்னு சொல்றாரு உங்க கால் இடராம தப்பு விப்பேன்னு சொல்றாரு உன் ஆத்துமாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காம தப்பு விப்பேன் என்று சொல்லுகிற தேவன் எல்லா சூழ்நிலையும் தப்பு விப்பார் இன்னைக்கு எந்த பிரச்சனை பிரச்சனை நீங்கள் வந்துருக்கிறீங்க இதில் இருந்து ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா இதுலேருந்து கத்திர என்ன தப்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா சில பிரச்சனைகள் நம்மளால் வெளில சொல்ல முடியாது ஆனால் உள்ளே நினைஞ்சப்போ இந்த காலத்தில் ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் உன் கண்ணீரை நான் கண்ணீருக்கு தப்பு வைப்பேன் உன் கண்ணை உன் காலை இடறுதலுக்கு தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்ன பிரச்சனையும் தாவிது இதெல்லாம் சங்கீதத்தில் சொல்கிறார் எவ்வளோ பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் கர்த்தர் என்னை தப்பு விச்சார் இனிமேலும் அவர் என்னை தப்பு வைக்க வல்லமே உள்ளவராக இருக்கிறார் ஹாலே அவரால் தப்பு வைக்க முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்ல நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனால தப்புவிக்க கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்ல எல்லாவற்றின்றும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய ஜனத்தை கத்த தப்புவிப்பார் கரங்களை உயர்த்தி ஹாலலியா சொல்லுவாங்க ஹாலே லூயா எடுத்து வாசிப்போம் இப்போ மேசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காவது வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காவது வசனம் யாக்கோபின் சந்ததியாரே யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரேவேல் சந்ததியில் மீதியாக சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது ஆனது முதல் உங்களை தாங்கினேன் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா தாயின் வயிற்றுல தோன்றது முதலே தாயன் கற்பத்தில் உருவாகிறது முன்னாடியே உங்களை தாங்கினேன் இப்போ தான் நம்ம ரச்சிக்கப்பட்டது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் ரச்சிக்கப்பட்டது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் தான் கர்த்த நம்மளை தெரிந்து கொண்டான்னு நினச்சிக்காதீங்க எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு தாயன் கர்ப்பத்திலே உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அழகாக சொல்கிறார் பாருங்க நம்மளை தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்ட தேவன் எது வரைக்கும் செய்கிறாராம் முதிர் வயது வரைக்கும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் சொல்கிறாரு நம்மளை பெற்ற தாய் தகப்பன் கூட நம்ம முதிர் வயதில் இருக்க மாட்டான் கன்ஃபார்மாக இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சிலருக்கு இருப்பாங்க ஆனால் கத்த சொல்கிறாரு உன் தாயின் வயிற்றில் உன்னை தெரிந்து கொண்ட பாரு முதிர் வயது வரைக்கும் உன்னை நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கரங்களை உயர்த்த ஆண்டவன் மகிமைப்படுத்தும் ஹாலே யாருமே தப்பு முடியாது எல்லா மனுஷரும் பாதியில் போயிட்டே இருப்பாங்க எல்லா மனுஷனும் போயிடுவாங்க யாருமே நம்ம கூட நிலையா இருக்கவே மாட்டாங்க ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணினவர் தாயின் கருவில் இருந்து நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார் நம்மளை ஏந்துவார் நம்மளை சுமப்பார் நம்மளை தப்புவிப்பார் கரங்களை உயர்த்தி ஹலேலுய் ஆண்டர் மங்கே பற்றோம் பெற்றோர் நம்ம கூட இருக்க முடியாது பிள்ளைங்க நம்ம கூட இருக்க முடியாது உறவினர்கள் நம்ம கூட இருக்க முடியாது கணவன் மனைவி நம்ம கூட இருக்க முடியாது உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்த நம்மளை விடுவிக்க தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹலேலு அவர் தப்பு வைக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்த அந்த மூணு காரியம் அனுதினமும் நமக்குள்ளாக இருக்கணும் ஆண்டு நமக்கு உமக்கு பிரியமான இருக்கு என்ன வயசுல வேணா நம்ம இருக்கலாம் ஆனா எந்த வயதிலும் தேவனுக்கு பிரியமான நபராய் நாம் இருக்க வேண்டும் ஹலிலூயா எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம் ஆபத்து ஆண்டு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு ஆபத்துனா மனுஷங்க கூப்பிட்டா கேட்கவே மாட்டாங்க ஆனா கர்த்தர் சொல்றாரு ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்றாரு உன் நெருக்கத்துல நோக்கி கூப்பிடுன்றாரு ரெடியா கூப்பிடு நீ என்ன நோக்கி கூப்பிடுன்றாரு கூப்பிட்டு பாருங்க கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார் மூணாவது கார்த்தை கர்த்தரை நம்புங்கள் ரெண்டு கரெக்டா சொல்றாரு மனுஷன் மனுஷனை நம்பதுலாம் மனுஷனை நம்பாத பலனை நம்பாத பொருளை நம்பாத பணத்தை நம்பாத திறமையை நம்பாத வேலையை நம்பாத எதையுமே நம்பாத என்ன நம்பு உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே லூயா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் பவுளை கத்த தப்புவித்தவர் இந்த நாளில் நம்மளையும் தப்பு வைப்பார் ஹலே லூயா எப்படி எல்லா தப்பு எல்லா பொல்லாப்பு எல்லா தீமைக்கும் கத்த நம்மளை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கார் எதுலேருந்து எது வரைக்கும் கரெக்டாக சொல்றாரு நம்ம தாயின் வயிற்றிலிருந்து முதிர் வயது வரைக்கும் நம்ம மரணம் வரைக்கும் எப்ப பிரச்சனைகளை கூப்பிட்டாலும் தப்பு எப்ப எப்போ கத்தரை நம்பி இருந்தாலும் கத்தர் தப்பு வைப்பார் எப்போ தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழ்கிறோமோ நம்ம மரணம் வரைக்கும் தேவனுக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா கத்தர் தப்பு வைத்து கொண்டே இருப்பார் கவலையே வேணாம் ஹலே லூயா தப்பு விற்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹலே லூயா அவருக்கு இது தேவை இது தேவை கிடையாது நமக்கு பொருள் வேணும் இது வேணும் பணம் வேணும் கிடையாது கத்தர் இப்போ ஒரு நெருக்கம் நம்ம போய்கிட்டு இருக்கோம் சர்ச்சைக்கு இடம் வேணும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறோமே என்ன பண்ணுறது கோடி கணக்கில் பணம் வேணும் எப்போ அப்போ அவர் பட்டையமும் வேணாம் அவருக்கு ஈட்டி வேணாம் யுத்தம் கத்தருடையது ஹலே லூயா கத்தர் யுத்தத்தை பண்ணார்னா என்ன நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஹாலே லூயா அவரையே நம்ம நம்பி இருக்கிறோம் வேற யாராவது நம்பி இருக்கிறோமா வேற யாராவது உதவி செய்வாங்க நம்பி இருக்கிறோமா யாரையுமே இல்லை கத்தரை நம்பி இருக்கிறோம் பாருங்க ஒரு தப்பு விற்று நம்மளை பெரிய ஒரு அழகான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த தான் போறாரு ஹாலே லூயா சபைக்கு செய்ய போகிற தேவன் உங்க தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களே செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா ஹாலே லூயா ஹாலே லூயா நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி மூணு காரியம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் எல்லாரையும் தப்பு வைக்க போறது இல்லைங்க கத்தர் எல்லாரையும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்குன்றதுனால நான் ஆண்டவரை நேசிக்கிறதுனால கிடையாது எஸ்அப்பா நீங்க என் மேல பிரியமா இருக்கணும் சொல்லுங்க எஸ்அப்பா நீங்க என் மேல பிரியமா இருக்கணும்ப்பா நீங்க பிரியமா இருக்கிறவர்களை தப்பு வைப்பேன்னு சொன்ன தேவனே ஆண்டவர் உமக்கு பிரியமான வாழணும் நீதிமான் மேல பிரியமா இருக்கிறீங்க உத்தம மார்க்கத்தார் மேல பிரியமா இருக்கிறீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல பிரியமா இருக்கிறீங்க ஆண்டவரே நீங்க பிரியப்படுகிற வாழ்க்கையை நான் வாழணும் அப்பா அப்பதான் கர்த்தர் என்னை தப்பு வைப்பேன்னு சொல்லிருக்கீங்க அடுத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் நல்ல எல்லாம் வாயில திறந்து ஹாலே லூயா அவரை நோக்கி கூப்பிட்டு

மரணம் போல இருக்கலாம் இதுதான் முடிவு மரணம் வரும் என்று நிச்சயத்திருந்தேன் ஆனால் மரணத்தின் நின்று என்னை உயிர்ப்பிக்கிற தேவனை நான் நம்பியிருக்கிறபடினா அப்படிப்பட்ட மரணத்தின் நின்று கத்தரனை தப்புவித்தார் தப்புவிக்கிறார் அவர் இனிமேலும் தப்புவிப்பார் என்று நிச்சயம் நல்ல கரங்களை தட்டி ஹாலே லூயா என் கர்த்தர் எத்தனையோ சூழ்நிலைகளை தப்பு வச்சிருக்கீங்கப்பா அண்டவரை இப்ப நாங்க சந்திக்கிற சூழ்நிலையை தப்பு வைப்பீங்கப்பா இல்லை பார்க்காத பிரச்சனைகளில் இருந்தும் கர்த்தரை தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறபடினால நல்ல கரங்களை தட்டி ஆனவர சோதரி போ தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவ முதிர் வயதில் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன். உன்னை தப்புவிப்பேன் அப்படினால நல்ல கரங்களை தட்டி ஹாலே லூயா கொள்ளை நோய்க்கும் கண்ணிக்கும் நியாய எதிராளிக்கும் துன்மார்க்கரின் கைக்கும் கண்ணை கண்ணீருக்கும் கால்களை ஆண்டவர் இடர்களுக்கும் தப்பு வைக்கிற தேவ இந்த காலை நேரத்தில் பிள்ளைகள் எந்தெந்த பிரச்சனையில் வந்திருக்கிறாங்களோ ஏசுவி நாமத்தினால நல்ல கரங்களை தட்டி ஏசுவி நாமத்தினால தப்பு வைப்பீராக ஏசுவி நாமத்தினால எல்லா பலவீனங்களிலிருந்து தப்பு வைப்பீராக ஏசுவி நாமத்தினால எல்லா சூழ்நிலைகளிலிருந்து தப்பு வைப்பீராக பா நன்றியோடு கூட தப்பு கத்திரங்களை தப்புவித்தார் தப்புவிக்கிறார் இனிமேல் நீங்க தப்புவிப்பீர் நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி துதிக்கிறோம் தேவன் அப்படியே நம்மளை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறபடினால கரங்களை தட்டி உம்மையே நம்புவேன் அற்புதம் செய்தி அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மைத்தான் தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா Amen hallelujah raba ba 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 ra ba la ba ba ra ba ra la ma ndori ba ra ba ra ba ra ba ra hallelujah 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 anduruku priyama vaalno ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம எந்த இக்கட்டிலேருந்து அவர் உன்னை தப்பு வைப்பார் பயப்படாத முதிர் வயது வரைக்கும் அவர் தப்பு வைப்பார் இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை நீ கண்டிருக்கிறாய் இன்னமும் பெரிய அற்புதங்களை நீ காண்பார் இதிலும் மேலானவைகளை நீ காணப்போகிறாய் இதிலும் மேலானவைகளை கர்த்தர் உனக்கு செய்யப்போகிறாய் ஆ லே லூ யார் ரா பா 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 நீ காண்பார் தேங்க் யூ ஜீஸ் தேங்க் யூ லாட் நன்றி 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 ஆண்ட பிரே எங்கள ஆண்ட பிரே நீர் எங்களை பெலப்படுத்தி எங்களை தப்பு விக்கிற தேவனாருக்கு அது காய்ச்சோப்பு அண்ட பிரேமோட கரங்களை பக்கோடு உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே அண்டபிரேமை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாகும் நம்பி நம்பியிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தோம் எங்கள் ஒருவரையும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் கிருபையினால் மூடிக்கொள்ளும் அற்புதமாய் நடத்தும் அண்டவரே இன்னும் எந்தெந்த பிரச்சனையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்பட வேண்டுமோ அதிலிருந்து தப்புவியும் அற்புதமாய் நடத்தும் ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்தோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே

உலகத்தோடனான சகல பரிசுத்தவான்களோடு இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 அலையிலோயா ஹலெலோயா ஆமேன் பை சொல்வாட்களோத்திரம்